அடியே தோசை சுடுறதுக்கு இவ்வளோ நேரம் மாடி, சீக்கிரம் சுடுறி. பேங்க்குக்கு போகிற நேரத்தில் தான் இவள் லேட் பண்ணிட்டு இருப்பா. இவனுக்கு அப்புறமா சுட்டு கொடுத்தாதான் என்னவா, இவன் என்ன கலெக்டர் வேலைக்காக போகிறான். 10 தோசையை உட்காந்து மொக்கிட்டு இருக்கான். ஆமாம், அப்படியே 1,00,000 டெபாசிட் பண்ண போகிற மாதிரி இவ்வளோ அளப்பற. 1,000 ரூபா தானே போட போகிறீங்க, அதுக்கே காலையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. 1,000 ரூபா 500 ரூபா நீ போ, முதல்ல போமாம தோசை சுடுறி. 8 தோசை தான் சாப்பிட்டேன். இதெல்லாம் கணக்கு கரெக்டாக சொல்லு, 10 இல்லை 8 புக்கை எடுத்து படிக்கலாம்ல. 24 மணி டிவி இந்த ஃபோனில் உள்ளாமல் திங்க வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, ஃபோன் நோண்ட வேண்டியது. இன்னைக்கு என் கூட பேங்க்குக்கு வா. ஆ, பேங்க்குக்கா? நான் அப்போ போங்கப்பா, நான் பேங்க்குக்கு வரலப்பா, போங்கப்பா, சீக்கிரம் கிளம்பு. ஏய், எனக்கு கூட தோசை வேண்டாம், நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன், தட்டை வாங்கி வைமோ. இல்லை நீ வா வா, கிளம்பு கிளம்பு. ஓ, ஆ, கூட்டம் கம்மியாக இருக்குது. கடவுளே, சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடணும், பார்க்கவே பயமாக இருக்கு. டேய், சீக்கிரம் போய் டோக்கன் எடுத்துகிட்டு வா. போ. ஆ, டோக்கனா? இங்கேயுமா டோக்கன் போடணும்? சரிப்பா, சீக்கிரமாக உங்கள் செருப்பை கழட்டி கொடுங்க, டோக்கன் போட்டு வரேன். எருமை, செருப்புக்கு எவன்டா டோக்கன் போடுவான் பேங்க்கில்? போய் கவுண்டர் டோக்கன் வாங்கிட்டு வா. போ. ஓ, கவுண்டர் டோக்கனா? சரிப்பா, சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் போகிறதுக்கு எனக்கு தனியாக வர தெரியாதா? போ. நானா? அதை எங்கே போய் எடுக்கிறது? இவர் கூட வந்தாலே இப்படி தான் போச்சாய். என்ன இந்த மிஷினில் எதை அமுக்கணும்னு தெரியலையே. ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதே. சார் சார், ஒரே ஒரு டோக்கன் எடுத்து வந்துருங்க சார், அவசரமாக. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆப்பா, டோக்கன் நம்பர் 18 வந்ததும் போய் என்னன்னு கேட்டுச்சுக்கிறேன், வாங்க. எது போ, போய் செல்லான எடுத்துகிட்டு வந்து ஃபில் பண்ணு. செல்லானா? அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க போய் வாங்கணும்? இவர் கூட வந்தம் பாரு. இவ ஒருத்தி. ஹலோ, என்னடே? என்னங்க, உருளைக்கிழங்கு அவையவே இல்லைங்க. உருளைக்கிழங்கு அவை இல்லைன்னா 2 விசில் கூட வேடி. இதுக்கெல்லாமா போனை போட்டு சொல்லுவேன்? வேடி போனை மனுஷன வேலை பார்க்க விடுதாங்களா? சை சார். இருப்பா, எழுதிட்டு இருக்கல்ல. என்ன வேணும்? பணம் போடணும். செக் புக் எங்கே சார் இருக்கும்? ஆ, செக் புக்கா? செக் புக்லாம் இங்கே தரமாட்டோம், உங்ககிட்ட இருக்குமே, நீங்கள் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கணும். ஓ, சாரி சார், சாரி. எங்கள் அப்பா மறந்து இப்படி தான் வீட்டில் வச்சுட்டு வந்துடுவார், அப்புறம் என் உயிரை வாங்கிட்டு இருப்பாரு. நான் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிறேன். டே, அந்த ஃபார்ம் எங்கடா வச்சிங்க? இந்த காலத்தில் பேங்க்கை கூட நம்ப முடியல, திடீர்னு கள்ள நோட்டு வந்துடும், அப்புறம் நமக்குள்ளது கிடையாதுன்றவாங்க. ஆ, என்னடா வாங்கிட்டு வந்து? ஆ, அதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து வரும்போது கொண்டுட்டு வரணுமா? இங்கெல்லாம் தரமாட்டாங்களாம்ப்பா. என்னப்பா, நீங்கள் ஞாபகம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்க வேண்டாமா? நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணுமா? வீட்டில் எப்படிடா இருக்கும்? நீ முதல்ல என்னன்னு போய் கேட்ட? செக் புக்கு. என்ன மாடு, படித்த பையன் நீ? இப்போ செல்லான்னு வாங்கிட்டு வா. போ. செல்லானா? செல்லான் தான்ப்பா நான் கே. போ. சார், இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? செக் புக் இல்லையா சார், செல்லானா? அது எங்கே இருக்கும்? செல்லானா? செல்லானுக்கும் செக் புக்குக்குமா வித்தியாசம் தெரியாது, அங்கே இருக்கும், எடுத்துக்கோங்க. இங்கே நிறைய பேப்பர் இருக்கு. ஆ, எடுத்துகிட்டு போகிறேன் பா. இந்தாங்க, இதான் செல்லானா, இந்தாங்க. ஆ, எழுது எழுது. நான் ஃபில் பண்ணணுமா? இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுருக்கேன். இது தமிழா தூய தமிழான்னு கூட எனக்கு தெரியல. என்னடா முழிக்கிற? ஃபில் பண்ணுறேன், ஃபில் பண்ணுறேன். முதல்ல கள்ள நோட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு படிக்கணும். பெண்ணு வேற எடுத்துகிட்டு வரல சார். சார், கொஞ்சம் பெண் பிச்சைடு. வீட்டில் அவ்வளோ பெண்ணு, கோடிக்கணக்கில் பெண் வாங்கி கொட்டியிருக்கேன், இங்கே வந்து அடுத்த பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் பாரு. இப்போ என்னப்பா பண்ண முடியும்? பெண் எடுத்துகிட்டு வரலப்பா, இப்போ எப்படிப்பா ஃபில் பண்ண முடியும்? கொடுக்கணும்லப்பா. ஏண்டா, ஒரு படித்த பையன் ஒரு பேங்க்குக்கு வரும்போது பெண் எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு? ஆ, ஷோப்பா, இப்போ என்னப்பா பண்ணுறது? எடுத்துகிட்டு வரலப்பா. ஆ, என்கிட்ட கேளு என்ன பண்ணணும்னு. பக்கத்து பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கேளு. சார் சார், சத்தமாக கேட்டு தொலைடா, சத்தமாக கேட்டு தொலை சார். பெண்ணு தாங்க சார, சாரி சார். எழுது எழுது, சீக்கிரம் எழுதி, பெண்ணை கையில் கொடு. அவ்வளோ வீடு முழுக்க பெண் இருக்கு. கொஞ்ச நேரம் புலம்பாமல் இருங்கப்பா. நானே எதை எங்கே எழுதணும்னு தெரியாமல். எழுது எழுது, என் மூஞ்ச பக்கம் சீக்கிரம் எழுது. இன்னைக்கு என்ன டேட்டுன்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன டேட்டுப்பா, மறந்து போயிட்டு. ம், அது அந்த ஆள்கிட்ட கேள். ஆ சார், இன்னைக்கு 7ஆம் தேதி. என்ன 7ஆம் தேதி? இன்னைக்கு எழுது. காலையில 8 தோசை தான் தின்னேன், 10 தோசை திங்களன்னு சொல்ல தெரியல, எனக்கு என்ன தேதின்னு சொல்ல தெரியாது. ஏன் தான் இவர் கூட வந்தனும், எரிச்சலாக இருக்கு, நான் வீட்டிலே இருந்திருப்பேன். சரி,
போறதுக்குள்ள கொலகாரனாகவும் போக மாட்டான் போல. ஏப்பா எழுதிட்டேன்ப்பா எழுதிட்டேன். என்னங்க இல்ல ஒரு கையெழுத்து போட்டு கையெழுத்து போடுங்க. எங்க கையெழுத்து போடணும்? காலையில வர பிபி மாத்திரை போட்டேன் நானே தெரியல. ஏன்டா இவ்வளவு நேரமா வட எழுதுவேன்? இப்பதான் தெரியுது எதுக்கு நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு வரேன்னு. ஒரு எழுத்து எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஐயோ அப்பா இந்தாங்க இதுல கையெழுத்து போடுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. என்னங்க அப்ப கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்னடி குக்கர் ரிப்பேரா? சாயங்காலம் வந்து ரிப்பேர் பண்ண வேண்டி. இப்ப இதுக்கு போன போட்டு சொல்லுவேன். எப்படியாவது உருளைக்கிழங்கு அவிச்சு தொலைடி. ஏன் உயிரை வாங்குவா காலையில இருந்து? ஐயா இந்தாங்க 1500 ரூபாய் இதுல இருக்கு. பணம் போடுறதுக்கு இந்த செல்லான் கிடையாது, வேற செல்லான். ஒழுங்கா எடுத்துட்டு போய் ஃபில் பண்ணுங்க. வந்துடுது இந்தாங்க. ஓ இதை நான் போய் இவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஓகே சார் ஒரு 5 நிமிஷம் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். குக்கர் விசில் விசில காணும்னா கிச்சன்ல செல் பண்ண தேடி நானாடி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துருப்பேன். என்னடா பணம் போட்டியா போமா? இல்லப்பா வேற செல்லான் ஃபில் பண்ண சொல்லிட்டாங்கப்பா. எது? ஐயோ அப்பா அவரே தமிழ் மீடியம் போல, நான் இங்கிலீஷ் மீடியம்ல. என் ஹேண்ட் ரைட்டிங் அவருக்கு புரியல. அதான் வேற ஒரு சென்னால் செல்லான்ல எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் இன்னொரு தடவை எழுதிட்டு போகணும். நான் ஒத்தையில வந்திருந்தா கூட எவங்கிட்டே சைனை வாங்கி கொடுத்து இன்னத்துக்கு பணத்தை போட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். உனைய கூட்ட வந்த பாரு படிச்ச பையன். என்ன என்ன சொல்லணும் முதல்ல? இதில் கையெழுத்து போடுறேங்கப்பா. இப்போ போயிடலாம், இப்போ போய் கொடுத்துடலாம், போயிடலாம். ஐயோ ஓ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கோம்னா என்ன முதல்ல செருப்புகள் தேடிக்கணும்? தேடு ரெண்டா ரெண்டா செல்ஃபில் தேடு நீ. சார் என்னப்பா ஃபில் பண்ணிட்டேன். இந்தாங்க பணம். டேட்டு யார் போடுவானா? நான் போடுறது இந்தா. தேடனியா? ஒரு 2 நிமிஷம் இருங்க சார், ஃபில் பண்ணி தந்தேன். சார் இங்கே ஒரு பேனா கொடுத்துட்டு இருந்தார ஒருத்தர். ஐயோ சார். ம் எல்லாத்தையும் என்கிட்டே கேளுங்க. பெண் இருக்குமா சார்? ஏன் எப்படி வந்திருக்கீங்க? பேங்குக்கு வரவங்க ஒரு பெண் எடுத்துட்டு வரணும் தெரியாதா? இந்தாங்க. என்ன படிக்காதவனா? அவரை விட இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன். என்னங்க என்ன பாயசம் கேட்டு பாயசத்தேவை சாயங்காலம் வந்து சாப்பிடும். என்ன சார் பையன் வளர்த்துருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா புரிய மாட்டேங்குது. ஆமாங்க சார், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒரு கூறு இருக்க மாட்டேங்குது. நான் படிக்காட்டி எவ்வளவு அறிவோட பேசிட்டு இருக்கேன். படிச்சு ஒரு 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 யூஸ் இல்லை அவனால. ஏன் தான் வீட்டுல வச்சிருக்கோமோ தெரியல. ப்ளீஸ் சார் இப்போவாது வாங்கிக்கோங்க சார். இதுக்கு மேல குடுக்காதீங்க சார், இவ திட்டுவாரு. இப்ப வந்து கொடுத்தா லஞ்ச் பிரேக் ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க போங்க. சார் வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். டேய் சாப்பாடு வைக்கட்டுமாடா? ஆ சாப்பாடு வச்சு கொடு. 24 தின்னு உன் பையன் மண்டை மலங்கி போய் தெரியுறான். இவனெல்லாம் படித்தவன் கூட்டு போன பிறகு பேங்குக்கு என்ன சொல்லணும் முதல்ல? நானா கூட்டு போ சொன்னேன்? நான் தான் வரலன்னு தானே சொன்னேன். இப்படி திருத்து தேடுறான். என்ன எழுதணும்னு தெரியாது அவனுக்கு. ஒரு வாரத்துக்கு சாப்பாடு போட மாலையோடு அவனை. ஒரு வாரத்துக்கு இதே சொல்லி சாவடிப்பாங்க.